கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள விமான சாகச ஏற்பாடுகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்து வருகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க 15 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் விமான சாகச நிகழ்ச்சிகளை பார்க்க உள்ளனர். 15 லட்சம் பேர் இந்த சாகச நிகழ்ச்சியை பார்வையிடுவார்கள் என்று தெரிகிறது. பொதுமக்கள் அதிகமாக கூடுவதால் 20 தீயணைப்பு வண்டிகள், 20 ஆம்புலன்ஸ்கள், மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன என்று ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள விமான சாகச நிகழ்ச்சிகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் அமைச்சர் ஏவா வேலு தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆய்வு தொடர்பான தகவல்களையும் சொல்லுங்க. இந்திய விமானப்படையின் 92வது விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு 6ஆம் தேதி இந்திய விமானப்படையில் உள்ள எல்லா விமானங்களும், அதாவது அதிநவீன மற்றும் பயிற்சி விமானங்கள் மற்றும் பாரம்பரிய விமானங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகை விமானங்கள் கலந்து கொள்ளும் ஒரு விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் பொதுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சேர்ந்து வருகிறது. குறிப்பாக அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை உள்ளிட்டு அங்கு பொதுமக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக தடுப்புகள் அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகளானது பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்றைய தினம் மெரினா கடற்கரையில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது பொதுமக்கள் அதிகமாக கூடுவதால் 20 தீயணைப்பு வண்டிகள், 20 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மற்றும் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த சாகச நிகழ்ச்சி நடைபெறும் நாளன்று அங்கு பணியில் இருப்பார்கள் என்று ஏவா வேலு தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளான குடிநீர், மருத்துவ வசதி, பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவைகள் சிறப்பாக செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது பிற்பகல் 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால் விமானப்படை மூலம் அனைவருக்கும் இந்த கேப் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்னவென்றால், அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமின்றி பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை மூலம் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்றைய தினம் அந்த பணிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.